இந்த நூற்றாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்னென்ன திட்டங்கள் போட்டோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். முதல்ல இந்தியாங்கிற நாடை எடுத்துக்கணும். ஃபஸ்ட் என்னை பொறுத்தவரையில் மதம் என்பது தனிப்பட்டவருடைய சொத்து. அதை மேக்ரோ பண்ணக்கூடாது, அதை பப்ளிக்காக பண்ணக்கூடாது. நான் முதல்ல வந்து ஜெய் கணேஷ் நடிகளோட அவரோட சேர்ந்து மேடை நாடகங்கள் ஒரு 40 முறை ஏறியிருந்தேன். அப்புறம் ஓரங்க நாடகங்கள், சின்ன சின்ன நாடகங்கள், அதுக்கப்புறம் அமைச்சூர் நாடகங்கள், இப்படி நிறையா நடிச்சிருக்கிறேன். நடிச்சுட்டு எனக்கு வாய்ப்பு வந்து கன்னிப்பருவத்தில் கிடைச்சிது. விஞ்ஞான வளர்ச்சி என்பது 16-17 நூற்றாண்டிலிருந்தே மனிதனுடைய சரிவு ஆரம்பமாகிவிட்டது, வளர்ச்சியும் ஆரம்பமாகிவிட்டது. 16 நூற்றாண்டுக்கு முன்னால் மூளை வளர்ச்சி உடல் வளர்ச்சி ரெண்டும் பேரலாக இருந்துச்சு. இப்போவுமே டிவியை வந்து நான் வந்து இதோடைய குழந்தையாக தான் பாவிக்கிறேன். கூத்து, நாடகம், திரைப்படம், டிவி, இப்படி வளர்ச்சி அது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ நாங்கள்லாம் வந்து நிறைய ஒரு ஃபோன் வந்த காலத்தில் ஒரு 10-15 ஃபோன் நம்பர் மனப்பாடமாக தெரியும். இப்போ என் நம்பர், என் மக நம்பரே எனக்கு தெரியாது. இப்போ கார் நம்பரே நாங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்து எல்லா கார் நம்பரும் ஒரு 10-15 கார் நம்பர் மனப்பாடமாக தெரியும். இந்த தொழில்நுட்பத்தை, விஞ்ஞானத்தை எதிர்ப்பது வந்து பழமைவாதம்னு சொல்கிறாங்க. இந்த முற்போக்காலத்தில் அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இந்த பழமைவாதம் என்ன? அப்போ இப்போ குழந்தை இருக்குது, 272 நாளில் பிள்ளை பிறக்குது. அது வந்து குருவை சாகுபடி மாதிரி 10-20 நாள்லையோ இல்லை 4-5 மாதத்துலேயே பிறக்கிறது முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. எல்லா நாத்தியவாதிகளும் எல்லா முற்போக்குவாதிகளும் 60-70 வயசு ஆச்சுன்னா ஒருவேளை கடவுள் இருக்குமோங்கிற சந்தேகம் அவனுக்கு வரும். அதே மாதிரி கடவுள் விரும்புகிறவன் எப்போ பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கவன், அவனுக்கு எதுவுமே நடக்கலைன்னா அவனுக்கு 70-80 வயசில் ஏண்டா ஒருவேளை கடவுளே இல்லையோ, நீ சொல்கிறது தான் உண்மையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. கிறிஸ்தவ மாற்றி கல்வி இருந்தாலும் இல்லை இஸ்லாமிய மாற்றி கல்வி இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த இந்திய நாட்டுக்கு எதிரானவர்கள், அவர்கள் ஜெருசலேமிலிருந்து வந்தவர்கள், அடே அப்பா அவர்கள் வந்து அரபியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி உங்களை கூட சொல்லுவாங்க. ஆமாம், கிறிஸ்தவ கைக்குடி. என்னுடைய ஒரிஜினல் நேம் ஜார்ஜ் சாமியல். அது எங்கள் தாத்தா பேர் சாமியல். ஸ்வார்ட்ஸ் நீ என் பேர் வச்சானே, எங்கள் அப்பா ஸ்வார்ட்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தார். கிறிஸ்தவ மதத்தில் பின்னணியில் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்து மதம், இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தினுடைய ஜோசியம், ஜாதகம், இது மீது மிகப்பெரிய பட்டு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணும். 11 வயசில் எங்கள் அத்தை அவங்க வந்து அவருடைய ஜாதகம் பார்த்து எங்கள் தாத்தா கணிச்சு 48 வயசில் வயிற்றில் புற்றுநோய் கண்டு மரணம் அடைவாள் குறித்து வச்சாங்க. 1912 அது 1960 48 வயசில் இறந்தாங்க. அதுதான் எனக்கு ஒரு முதல் கதை திருப்பம். எதுக்கு அப்போ 20 வயசுலேருந்து எனக்கு படிப்பு வேலை கிடைக்கல, கஷ்டப்படுறேன், குடும்ப வறுமையில் இருந்து எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, இப்படி பல்வேறு நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தோம், பொருளாதாரம் கிடையாது, இவ்வளோ கஷ்டப்படி எங்கள் அம்மா ஒருத்தர் சம்பாதிச்சது எப்படி பழப்பான் அப்படி இருக்கும்போது எனக்கு திமுகவா அதிமுகவா நாம் தமிழரா இல்லை மையமா கமலாசன் கட்சியா இப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் மாதிரி என்ன ஏன் சாமியை போய் கட்சி மாதிரி பார்க்குறாங்க, அந்த மதம் அழிஞ்சிரும் போல இருக்கு. அப்போ அந்த மதத்தினுடைய கடவுள் நீக்கா? யார் ஜாதி அதிகமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, யார் ஜாதி இல்லைன்னு பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. என்னுடைய சொந்த கணிப்பு தவறாக இருக்கலாம் அது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பற்றாளர் நான் நிறைய இடங்களை உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப நீண்ட காலமாக உங்களோட பேட்டி இருக்கு. எனக்குடைய ஆசை பேட்டிங்கிறத தாண்டி ஒரு கலந்துரையாடல், ஒரு நட்பு பாராட்டுதல் அப்படின்னு. ஆமாம், எனக்கு நேரம் கொடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண ஒரு இன்டர்வியூ மாதிரி நான் நினைக்கல. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய ஒரு நீண்ட காலமாக நீங்கள் வந்து திரைத்துறை, அரசியல், பொது வாழ்க்கை எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க. இதை எல்லாவற்றையும் தாண்டி இறை நம்பிக்கை குறித்து, ஜோசியம் குறித்து நிறைய பேர், ஆமாம் அது குறித்தெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக திரைத்துறையில் நான் உங்களை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 70களுடைய இறுதியில் நீங்கள் வந்தீங்க. அப்புறம் நாடகங்கள் நடிச்சிங்க, மேடை நாடகங்கள் நடிச்சிங்க, இப்போ யூடியூப்லேயும் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை நீங்கள் வந்து தொடர்புபடுத்தீங்க. இது எப்படிங்க சாத்தியம்? அது ஒன்றும் இல்லை. முதல்ல வந்து நேசிக்கிறது, ஃபஸ்ட்டு எதையுமே நேசிக்கணும். ஒரு அரசியலாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு சினிமாவாக இருக்கட்டும், எந்த துறையை நம்ம நேசிக்கிறோமோ அதை இருதயபூர்வமாக ஆத்மார்த்தமாக நேசிக்கணும். நேசிக்கும்போது அதை நம்மளை விடாது, கைவிடாது. இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கைவிடாது. அதுக்கு பெர்ட்ரண்ட் ரசல், ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த பெரிய தத்துவ மேதை, ஒன்று சொன்னார், சரியான திறமை என்றாவது ஒரு நாள் பயன்பட்டே தீரும். இது உலக நியதி. அதனால் நான் ரொம்ப விரும்பிக்கிட்டு இருந்தேன். முதல்ல வந்து ஜெய் கணேஷ் நடிகரோட அவரோட சேர்ந்து மேடை நாடகங்கள் ஒரு 40 முறை ஏறியிருப்பேன். அப்புறம் ஓரங்க நாடகங்கள், சின்ன சின்ன நாடகங்கள், அதுக்கப்புறம் அமைச்சூர் நாடகங்கள், இப்படி நிறையா நடிச்சிருக்கிறேன். நடிச்சுட்டு எனக்கு வாய்ப்பு வந்து கன்னிப்பருவத்தில் கிடைச்சிது.
அதுக்கப்புறம் வந்து இந்த டிவியினுடைய வளர்ச்சியை நான் வந்து படித்தேன். கொஞ்சம் நிறைய புக்கு படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அதனால் டிவி வந்து அமெரிக்காவில் எப்போ வந்துச்சு, 1948 வந்துச்சு, 1957 ரொம்ப மார்க்கெட்டில் வந்துச்சு. அப்படியெல்லாம் டிவி வளர்ச்சி வரும் பொழுது அது சினிமாவுக்கு வந்து அது குழந்தையாக தான் இருக்குது டிவி. ஆனால் அந்த டிவி வளர்ச்சி கண்டிப்பாக சினிமாவை பாதிக்கும். எப்போவுமே விஞ்ஞான வளர்ச்சி என்பது 16-17 நூற்றாண்டிலிருந்தே மனிதனுடைய சரிவு ஆரம்பமாகிவிட்டது, வளர்ச்சியும் ஆரம்பமாகிவிட்டது. 16 நூற்றாண்டுக்கு முன்னால் மூளை வளர்ச்சி உடல் வளர்ச்சி ரெண்டும் பேரலாக இருந்துச்சு. 16-17 நூற்றாண்டிலிருந்து நீராவி என்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ, இன்றைக்கி நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டதோ, பூதாகரமான தொழிற்சாலைகள் என்றைக்கு வளர்ந்துச்சோ, அதிலிருந்து உடல் உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குச்சு குறிப்பிட்ட மனிதர்களை, தொழிலாளர்களை பொறுத்தவரையில். அது பல்வேறு காரணங்கள், ப்ளஸ் ஒன் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அதை தான் சார்லி சாப்ளின் கிண்டல் பண்ணி மாடர்ன் டைம்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். ஒரு உற்பத்தி பொருள் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எவ்வளோ உற்பத்தி பொருள் மேனுவல் லேபரில் மனிதன் உருவாக்குகின்றதில் எவ்வளோ வருது, ஆனால் அதே சமயத்தில் ஒரு மிஷின் உற்பத்தி ஆகும்போது எவ்வளோ வருது ப்ராடக்ட். அப்போ அது முதலாளி அதைத்தான் முதல்ல கை வைப்பான். இந்த சயின்டிஸ்ட் இருக்காங்களே இவங்க, விஞ்ஞானிகள் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தாலும் அதை உடனடியாக முதலாளி தன் கையில் எடுத்துக்கொண்டு உடனே அதுக்கான ப்ராடக்டை கொண்டு வர்றான். இதை நான் படித்ததுனால நான் டிவியில் வந்து நடிக்க ஆரம்பித்தேன். மகேந்திரன் டைரக்ஷனில் நானும் சுகாசினி அவர்களும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் டெலிஃபிலிம் ஆக்ட் பண்ணோம். அதேமாக அது வந்து நெஞ்சத்தை கில்லாதைக்கு அப்புறமெல்லாம் நினைக்கிறேன், 80-81 இருக்கும் அந்த சமயத்தில். அப்போ அதை நான் வந்து எப்போவுமே டிவியை வந்து நான் வந்து இதோடைய குழந்தையாக தான் பாவிக்கிறேன். கூத்து, நாடகம், திரைப்படம், டிவி, இப்படி வளர்ச்சி அது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதில் என்ன, நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்டும்பாங்க. உங்களை பார்க்கலன்னா மக்கள் மறந்துடுவாங்க. அதனால் ஏதாவது நான் ஒரு பேட்டி கொடுக்குறது, டிவியில் இருக்கிறது, இப்படி தொடர்ந்து நான் வந்துக்கிட்டே இருந்தேன். நிறைய படிக்கிறதன் காரணமாக பத்திரிக்கையில் பேட்டிகள் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த கோபால் சார் நக்கீரன் அதிபர் கோபால் சார் ஆசிரியர் என்ற ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார், நீங்கள் ஒன்று பத்திரிக்கையில் எழுதுங்க இல்லைன்னா டிவியில் பேசுங்க. அதனால தான் இதில் டிவியில் பேச ஆரம்பித்தேன் நான், வேறு ஒன்றுமே இல்லை. இது நான் தொடர்ந்து இதை நேசித்து கொண்டு இருப்பதால் அது என்னை விடாமல் வைத்திருக்கிறது கலை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தொழில்நுட்பம் குறித்து பேசுனீங்க, இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, இப்போ திரைத்துறையிலையும் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து இன்னைக்கு கியூப் வந்துருச்சு, நீங்கள் உங்கள் காலகட்டங்களில் ரீல் ஆரம்பிச்சு இது வந்துருக்கு. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை உங்கள் துறையிலும் சரி மற்ற துறையிலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொழில்நுட்ப வளர்ச்சி எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், விஞ்ஞான வளர்ச்சி என்பது 50% வளர்ச்சியை காமிக்கும், 50% படு வீழ்ச்சியை காமிக்கும். இன்னொரு சைடில் எப்போவுமே நியூட்டன்ஸ்லாம் ஒன்று எடுத்துக்கணும், ஆக்ஷனு ரியாக்ஷன். அதனால் இப்போ நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கங்களேன் ஒரு சின்ன விஷயம். இப்போ நாங்கள்லாம் வந்து நிறைய ஒரு ஃபோன் வந்த காலத்தில் ஒரு 10-15 ஃபோன் நம்பர் மனப்பாடமாக தெரியும். இப்போ என் நம்பர் என் மக நம்பரே எனக்கு தெரியாது, ரெண்டு சிம் இன்னொரு சிம் தெரியாது. இப்போ கார் நம்பரே நாங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்து எல்லா கார் நம்பரும் ஒரு 10-15 கார் நம்பர் மனப்பாடமாக தெரியும். இப்போ என் வீட்டில் வந்து என் மகன் கார் நம்பரே எனக்கு யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த நான் சொன்ன முதல்ல மனிதனுக்கும் மிஷினுக்கும், அது இப்போ மிஷின்கிட்ட நம்ம அதிகமாக ஒப்படைச்சி விட்டால் மனித மூளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும், வேறு விதத்தில் வெளிப்படும். இப்போ சிஸ்டம் வந்து, இப்போ சாதாரண சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறது வேறு, எல்லாத்துலேயுமே சிஸ்டம் கெட்டு போச்சு. அரசியல்லேருந்து, சினிமாவிலேருந்து, குடும்பத்திலேருந்து, என்னுடைய 60 வருட பார்வையில் வந்து எனக்கு நன்றாக தெரியுது. வளர்ச்சியும் பார்க்குறேன், அதே சமயத்தில் அதனுடைய வீழ்ச்சி, வெளியே தெரியாத வீழ்ச்சியும் பார்க்குறேன். இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகள் கழித்து கண்டிப்பாக இதனுடைய ரியாக்ஷன்ஸ் தெரியும். ஆனால் மக்களுக்கு பழசை மறந்துட்டதுனால இது புதுசை வந்து வளர்ச்சி என்று நினைத்துக் கொள்வார்கள். இப்போ நீங்கள் வளர்ச்சி இருக்கும், அதனால வீழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறீங்க, வளர்ச்சியை பொறுத்தவரை. இப்போ இது வந்து ஒரு பிற்போக்குவாதம், இது பழமைவாதம் அப்படிங்கிற குற்றம். அதாவது தொழில்நுட்பத்தை, விஞ்ஞானத்தை எதிர்ப்பது வந்து பழமைவாதம் சொல்கிறாங்க இந்த முற்போக்காளர்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்க, என்ன பழமைவாதம் என்ன? அப்போ இப்போ குழந்தை இருக்குது, 272 நாளில் புள்ள பிறக்குது, அது வந்து குறுவை சாகுபடி மாதிரி 30 மாதத்தில் இது ஒரு பத்து இருபது நாள்லேயோ இல்லை 4-5 மாதத்துலேயே பிறக்கிறது கிடையாது. அப்போ அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. இப்போ ஏங்கல்ஸ் ஒன்று சொல்லியிருந்தார், உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்லேயே மிக அருமையான கண்டுபிடிப்பு இந்த குடும்பம் என்ற கண்டுபிடிப்பு. அதைத்தான் பிளேட்டோ அரிஸ்டாட்டிலாம் சொன்னால் எதிர்காலத்தில் குடும்பங்கிறத இருக்காதுன்னாரு. அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அதை சொல்கிறாரு. ஆனால் ஏங்கல்ஸை பொறுத்தவரையில் இந்த ஃபேமிலி சிஸ்டத்தை உடச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஃபேமிலி சிஸ்டத்துக்கு ஆபத்துன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், அது வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் கல்யாணம் மன்னிக்கவே பயப்படுறாங்க. 30-30 ஆமாம், லிவிங் டுகெதர். அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், லிவிங் டுகெதர் வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கூட எதிர்காலத்தில் நம்முடைய சமுதாயம் உருவாகாமல் போயிடும்.
இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்கா, ரெண்டு பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் எப்படி வளர்க்கணுங்கிறது சார் குழந்தைகளில் வளர்க்குறதும் மிகப்பெரிய தொண்டு சார். நண்பர் ஐயா வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய தலைமுறைக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து 8 பிள்ளை, எனக்கு வந்து 2 பசங்க, என் பசங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பையன், அவனுக்கு அடுத்த தலைமுறைக்கு சித்தப்பா இருக்காது, பெரியப்பா இருக்காது, அத்தை இருக்காது, மாமா இருக்காது. இப்போ இந்த அத்தை மாமன் சித்தப்பா சித்திங்கிற உறவு முறையை நொறுங்கிரும். அப்படி இல்லை என்றால் அந்த வார்த்தை இல்லாம போகும், அந்த வார்த்தை இல்லாம போனா மொழி அழிஞ்சிருங்கிறாரு. மொழி அழிஞ்சிரும். ஆமா, கிட்டத்தட்ட அந்த குடும்பங்கிற உறவு முறை சிதையும் போது ஒரு இனமே அழிவு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மகாபாரதத்துல நீங்க எதிர்காலத்துல படிப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா பங்காளி இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும், அண்ணன் தம்பியே இல்லைனா பங்காளியெல்லாம் என்ன தெரிய போகுது? பங்காளிங்க யாருன்னே தெரியும், யாருனே தெரியாது. பங்காளி உடம்பங்காளியெல்லாம் இருக்கு. உடம்பங்காளி பங்காளி உடஞ்சங்காரன் நான் எங்கள் ஊர்லாம் பங்காளி உடம்பங்காளிமோ. ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் போயிடும். இது வந்து சமூக விஞ்ஞானத்தில் தவிர்க்க முடியாதது. இது என்ன அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரே அடியாக ஒரே நாளில் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கப்பா அப்படி சொல்லணும் நம்ம? அது முடியாது, நம்ம கையில் இல்லை அது. ஆமாம், அது வளர்ச்சி அப்படி வந்துக்கிட்டு தான் இருக்கும், அந்த வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பான். எங்கள் தாத்தாவுக்கு 13 பிள்ளைங்க, எங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுடைய அப்பாவுக்கு வந்து 8 பிள்ளைங்க, எங்கள் அம்மாவோட பிறந்தவங்களாம். அதில் 2 இறந்துருச்சு, 6 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆக இப்படி வந்து இருக்க சுருங்கிக்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட பிறந்தவங்க 4 பேர், என்னோட சேர்த்து 5 பேர், ஒரு பிள்ளை எனக்கு முன்னால் அபார்ஷன் ஆகிப்போச்சு, அதை சேர்த்து 6, இருக்கிறது 5, இன்னும் 5 பேர் இருக்கிறோம். அப்போ இவ்வளவு இருந்து என்னது வர வர சுருங்கி, எனக்கு 2 பிள்ளைங்க, என் மகளுக்கு 2 பிள்ளைங்க, இப்படி சுருங்கிக்கிட்டே வரும் பொழுது இன்னும் சொல்ல போனால் நமக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை எதிர்காலத்தில் குறையும் போல எனக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போ நீங்கள் குடும்பம் இந்த சம்மந்தம் பேசினால நான் கேட்குறேன், காதல் திருமணங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சு சொல்கிறாங்க, காதலும் வீரமும் தமிழுடைய இரு கண்கள் அப்படின்னு நம்முடைய சங்க இலக்கியங்கள் பாடு, காதல் குறித்து உங்களுடைய பார்வை நீங்கள்? காதல்ங்கிறது முதல்ல என்னன்னு நிறைய பேருக்கு தெரியலை. காதல்ங்கிறது உருவ காதலை நினச்சிட்டு இருக்கிறாங்க, அது அல்ல. கல்யாணம் பண்ணி கூட காதல் பண்ணலாம், அந்த கண்ணதாசன் சொன்னார் கல்யாணம் பண்ணி காதல் பண்ணுங்கன்னு. திருமணம் முடித்த பிறகு காதலை ஆரம்பிக்கலாம். அப்புறம் காதல் வந்து ரெண்டு பேர்களில் பெண்கள் வந்து நம்ம நான் விருப்பப்படுறேன் இப்படி தான் பெண்ணு இருக்கணும்னா, அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இமேஜினரி ஹீரோயின் இருப்பான், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு இமேஜினரி ஹீரோ இருப்பான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒத்து போகணும். அப்போ இப்போ வந்து இப்போ நான் ஒரு என் மகள் இருக்கான்னு சொன்னால் என் மகளை யாருக்கு கட்டி கொடுக்கலாம்னு நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பேன், இன்னார் வீட்டுக்கு இன்னார் வீட்டில் கொடுக்கலாமா அப்படின்னு. அதில் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும், அதில் ஒரு ரிவெஞ்ச் இருக்கும், இதில் மைண்டில் ஒரு ரொமான்ஸ் இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியெல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே. அப்போ நான் ஒரு கற்பனை பண்ணி என் மகளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கும் போதே, மகளை லவ் பண்ணும்போது நான் என்ன நினைப்பேன்? இதையெல்லாம் முற்போக்கு இருப்போம்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் இருக்குது, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதே போல் ரத்தமும் சதையுமான உங்கள் மகளுக்கும் அது இருக்கும்ல. இப்போ அவங்களும் நான் எனக்கு பிடிச்சவன் இப்படி இருப்பான், நீங்கள் இமேஜினரி ஹீரோன்னு சொன்னீங்க, அதே போல் உங்கள் மகனோ மகளோ இல்லை என்னுடைய மகனோ மகளோ அவங்களும் இன்னொருத்தரை நேசிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் ஒத்து தான் போகணும். இப்போ என் மகனும் நானும் ஒத்து போகணும். இப்போ வயதானவர்களின் அனுபவங்களை இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், வயதானவர்களின் சாதனைகளை இளைஞர்கள் மதிக்க வேண்டும்ங்கிறார் லெனின் ரஷ்யாவில். அதுதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது. அப்போ எல்லாருமே அத்துக்கிட்டு போகிற மாதிரி மிருகங்களை போல போகும்போது அது வாழ்க்கை. அப்போ எங்கள் சரி உடையதில்ல. அப்போ இப்போ இது எல்லாமே என்னன்னா குடும்பங்கிற பண்பாடு போயிடும்ல. இப்போ நீங்கள் இந்த பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சில முற்போக்காளர்கள் அதை முற்போக்காளர்னு சொல்லிக் கொள்றவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது இந்த பண்பாட்டை பற்றி பேசுகிறவங்க, கலாச்சாரம் பற்றி பேசுகிறவங்கெல்லாம் வந்து பழமைவாதிகள், சாதியை தூக்கி பிடிக்கிறவங்க, ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்க. பண்பாடுன்னு பேசினாலே அது சாதியம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதை வந்து பண்பாடுங்கிறதுல நான் சொல்ல விரும்பலை. எனக்கு பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் தெரியும், எனக்கு 60 ஆண்டு கால நினைவாற்றல் இருக்குது. அதை விட அதுக்கு முந்தி நான் பிறக்கிறதுக்கு முன்னால் என்னென்ன நடந்துச்சுங்கிறதுலாம் தெரியும். அதெல்லாம் இங்கே நம்ம வெளியில் சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் தியரி நல்லாயிருக்கும் ஐயா, தியரி வந்து ரொம்ப பிடித்தமானவங்க. அதெல்லாம் ராஜாஜி சொன்னார், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை பற்றி அருமையான லிட்ரேச்சர், ஆனால் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னார். எல்லாத்துலேயுமே நான் வாய்களையே பேசலாம், ஆனால் நடைமுறைப்படுத்தும்போது தான் சொந்த வீட்டுக்குன்னு வரும்போது நிறைய முரண்பாடுகள் இருக்கும். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் தான் எல்லா முற்போக்கும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலேயே ஃப்ளாஷ்பேக் அடித்து நான் பேசுனேன்னா எவ்வளவோ உதாரணங்களை கொடுக்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் நான் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி ஆகிடுவேன். ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்து மாற்றணும்னு நினைக்கிறது டாங்குக் ஷாட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் மாற்றவே முடியாது. சமுதாயம் அதுவாத்துக்கு மாறும், நிச்சயமாக மாறும், சந்தேகமே இல்லை. இப்போ சிட்டியே ஒரு மெட்ராஸ் சிட்டியே ஒரு சமத்துவபுரம் தானே, மெட்ராஸ் சிட்டியே. ஆமாம், இப்போ பக்கத்தில் யாருன்னு தெரியாது, இந்த பக்கத்தில் யாருன்னு தெரியாது. திரையுலகம் ஒரு சமத்துவபுரம், யாருமே திரை உலகமே அது சமத்துவபுரம் தான். நீங்க ஒரு 60 ஆண்டுகள் அனுபவம் சொன்னீங்க. ஆமா,
நீங்கள் திரைத்துறையில் பயணித்ததுக்கு இணையாக வந்து அரசியலில் உங்களுடைய பார்வை இருக்குது, அரசியலில் உங்களுக்கு ஒரு அனுபவம். ஆமாம், அனுபவம் இருக்குது. இப்போ இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பரபரப்பான சூழ்நிலை, தேர்தல் சூழ்நிலை, இதை நம்ம தவிர்த்து விட்டு போக முடியாது. இந்த தேர்தல் அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நூற்றாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்னென்ன திட்டங்கள் போட்டோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். முதல்ல இந்தியாங்கிற நாடு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்தியாங்கிற நாடு வந்து 12 பெரிய தேசிய இனங்களும் 8 சிறிய தேசிய இனங்களும் உள்ளடக்கிய நாடு. இது ஒரு 6-7 மதங்கள் உள்ளடக்கிய நாடு, பல்வேறு மொழிகளை உள்ளடக்கிய நாடு. அப்போ இப்பேற்பட்ட நாட்டில் வந்து ஒரு எல்லாருமே ஒத்து போகக்கூடிய அளவுக்கு செக்குலரிசம் உள்ள நாடு தான் இது. இதை நம்ம ரொம்பவும் ஒரு எத்தனையுமே ரொம்ப பிடிப்பாக போகக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் மதம் என்பது தனிப்பட்டவனுடைய சொத்து, அதை மேக்ரோ பண்ணக்கூடாது, அதை பப்ளிக்காக பண்ணக்கூடாது. மதம் உங்களுக்கு மதம் விருப்பமாக இருங்க, எல்லா நாத்தியவாதிகளும் எல்லா முற்போக்குவாதிகளும் 60-70 வயசு ஆச்சுன்னா ஒருவேளை கடவுள் இருக்குமோங்கிற சந்தேகம் அவனுக்கு வரும். அதே மாதிரி கடவுள் விரும்பினவன் எப்போ பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுருக்கவன், அவனுக்கு எதுவுமே நடக்கலைன்னா அவனுக்கு 70 வயசில் ஏண்டா ஒருவேளை கடவுளே இல்லையோ, இவங்க சொல்கிறது தான் உண்மையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். இது எல்லாமே உள்டாகும். கடவுளை திட்டாதவன் கிடையாது, கடவுளை வணங்காதவன் கிடையாது. அது என்ன தான் இல்லை, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நாத்திகவாதி கூட சொன்னார், மனைவி வந்து பிரசவத்துக்கு போயிருக்கும்போது எந்த கடவுளும் இல்லை, எல்லா கடவுளும் சேர்ந்து என் முன்னாட்டியை காப்பாற்றுங்க. உண்மைதான், உண்மைதான். அதுதான் எப்போவுமே, எப்போ நான் ஒரு பெரிய நாத்திகவாதியை கேட்டேன் இந்த மாதிரி வந்து, ஐயா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு, பழுத்த நாத்திகவாதி அப்படி ஒரு தோளில் ஒரு தட்டு தட்டுட்டு, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஜோதிடத்தும் நம்பிக்கை உண்டு, போதுமா இதை வெளியே சொல்லாத என் பேரை அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு பெரிய பழுத்த ஆன்மீகவாதியை கேட்டேன், எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டுருக்கிறவர், அவரை போய் கேட்டேன் என்னையா அப்படின்னு, யார் கடவுளை பார்த்தா எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், எனக்கு அது பிடிக்குது, என்னை எல்லோரும் மதிக்கிறாங்க, அதனால் நான் கடவுளை கும்பிட்றேன், மற்றபடி கடவுளை யாரும் பார்க்கலையே அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் எதிர்வாதம் வைக்கலை, இப்போ கரண்ட்டை பார்க்க முடியலைங்கிறது கண்ணதாசன் சொன்ன மாதிரிலாம் சொல்லலை. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட இதெல்லாம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு படிப்படியாக வரும்போது அவருடைய வயதுக்கேற்ற மனப்பக்குவம் தான். இதை ஜென்ரலைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கட்சி, எனக்கு என்னமோ நம்ம இந்தியாவில் வந்து மதம் என்பது கட்சி மாதிரி இருக்குது. எனக்கு மதம் என்பது ஒரு கட்சி மாதிரி பேசணும் நான் கேட்குறேன். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது வெளிப்படையாக சொல்ல போனால், கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருந்தாலோ இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருந்தாலோ அவங்க வந்து இந்திய நாட்டுக்கு எதிரானவர்கள், அவர்கள் ஜெருசலேம்லேருந்து வந்தவர்கள், அவர்கள் வந்து அரபியிலேருந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு. நீங்கள் ஒரு மதம் உங்களை கூட சொல்லுவாங்க கிறிஸ்தவ கைகூடி அப்படின்னு சொன்னா, ஐயா தாப்பாண்டியனை கூட மறைந்த தாப்பாண்டியா, எனக்கு சித்தப்பா முறை வேணும், அவர் பேர் தாவீது பாண்டியன் தான், அவர் அப்படி தாமஸ் பாண்டியன் தாங்க, சிரிப்பாக இருந்துச்சு. அது என்ன மாதிரி ஆளுகிட்ட வெறிவியாக பண்ணலாம், வேறு பேர் வைக்கிற ஒரு கூட்டம் வந்து. ஆமாம் ஆமாம், இருக்குது இருக்குது இருக்குது. இப்போ எனக்கு என்னுடைய ஒரிஜினல் நேம் ஜார்ஜ் சாமியல், அது எங்கள் தாத்தா பேர் சாமியல், ஸ்வார்ட்ஸ் நீ என் பேர் வச்சானே, எங்கள் அப்பா ஸ்வார்ட்ஸ் ஹைஸ்கூலில் படித்தார், ராம்நாட் ஸ்வார்ட்ஸ் ஹைஸ்கூல், நம்ம அப்துல் கலாம் படித்த ஸ்கூலு, நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் கூட அங்கே தான் படித்தான்னு நினைக்கிறேன் டைரக்டர். அதனால் எங்கள் அப்பா வந்து அந்த பேரை வச்சார். இதெல்லாம் வந்து காரண காரியங்கள் எல்லாம், எங்கள் ஊரில் ஹிட்லர்லாம் இருப்பான், ஸ்டாலின் இருப்பான், அப்புறம் வந்து மாசேத்தூன்னு இருக்காங்க. எங்கூர் பக்கம் பூரா அந்த திராவிட கழகம் அதிகமாக இருந்ததுனால பெரியார் அந்த மாதிரி பேச்ச பேரெல்லாம் வச்சார். பட்டுக்கோட்டை பக்கத்தில் அணைக்காடுங்கிற கிராமம், நாங்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஏறக்குறைய அதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லுவாங்க, ஏதோ கொரோனா மாதிரி 1818 என்னமோ ஒரு கொரோனா மாதிரி ஒன்று வந்துச்சு, அதனால தான் மைக்ரேட் ஆகி எங்கள் ஊருக்கு வந்தோம்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம், இதனால தான் ஆனோம் அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 10 தலைமுறையாக, எங்கள் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாருமே வெளியே போகல, கல்யாணம் பண்ணல. என் மனைவி வந்து எனக்கு 10வது தலைமுறை, நான் 9வது தலைமுறை. ஏன் மனைவி 10வது தலைமுறைன்னா, எங்கள் மச்சானுடைய மகளை கல்யாணம் பண்ணேன், நான் எங்கள் மச்சானே பொண்ணாக இருந்து சின்ன பொண்ணாக இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் 9வது தலைமுறை தான். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நான் மதத்தையும் மறைக்க மாட்டேன், கிறிஸ்தவ மதத்தில் பின்னணியில் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்து மதம், இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தினுடைய ஜோசியம், ஜாதகம், இது மீது மிகப்பெரிய பட்டு கொண்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு புத்தகமே படிச்சிருக்கேன், அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 ஜோதிடர்கள் கூட பிறழ்வாங்க, பின்னாடி உடைவாங்க சொன்ன சொல்லு இருந்து. ஆனால் நீங்கள் சொன்னது சில விஷயங்கள் வந்து நடந்ததாக சொல்கிறீங்க, மிக சிறப்பாக கணிக்கிறீங்க, அது எப்படி இதன் மீது நாட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு 11 வயசில் எங்கள் அத்தை, நான் நிறையா பேசியிருக்கேன், இங்கே 11 வயசில் எங்கள் அத்தை, அவங்க வந்து அவருடைய ஜாதகம் பார்த்து எங்கள் தாத்தா கணித்து 48வது வயசில் வயிற்றில் புற்றுநோய் கண்டு மரணம் அடைவான்னு குறித்து வச்சாங்க. 1912 அது 1960 48வது வயசில் இறந்தாங்க. அதுதான் எனக்கு ஒரு முதல் கதை திருப்பம், எதுக்கு இந்த ஜோசியத்துக்கு. அதுலேருந்து நான் அப்படியே சேகரிச்சுக்கிட்டு வந்தேன், நினைவாற்றல் எனக்கு அதிகம், அதாவது எதையுமே மறக்க மாட்டேன், அதனால் அதை சேகரிச்சுட்டு வந்தேன். நான் எப்போவுமே ஒரு ஸ்கொயருக்குள்ளே மாட்ட மாட்டேன், மதம் என்பது ஒரு ஸ்கொயர். இப்போ ஒரு சின்ன பிள்ளையில 20 வயசு வரைக்கும் நான் அப்படியே சும்மா என்ன மாதிரி பக்தி பார்க்க முடியாது, விவேகானந்தர் மாதிரி இருந்தேன். நான் போய் முழங்கால் போட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன்னா அங்கெல்லாம் காய்ச்சி போச்சு எனக்கு, எதுக்குள்ளே காட்டுக்குள்ளே. எப்போ
காலேஜ் படிக்கிற காலத்தில் ஊரில் காட்டுக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு நான் திரும்பி வரும்போது என் முகத்தெல்லாம் பார்த்து எல்லோரும் கேட்பாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கேம்பாங்க, தெய்வ அருள் வந்துட்ட மாதிரி இருப்பேன். அப்போ 20 வயசுலேருந்து எனக்கு படிப்பு வேலை கிடைக்கல, கஷ்டப்படுறேன், குடும்ப வறுமையில் இருந்து எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, இப்படி பல்வேறு நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தோம், பொருளாதாரம் கிடையாது, இவ்வளோ கஷ்டப்படி எங்கள் அம்மா ஒருத்தர் சம்பாத்தியது எப்படி பழப்பான். அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கள் மாமா தூக்கி இந்த திராவிட திமுக அவர் இந்த பெரிய மாமா திராவிட கழகம் ரெண்டு பேரும் தூக்கி பெரியார் புஷத்தின அதில் பெரியார் புஷத்தை பார்த்தோன்னே ஆஹா புதுத்தடப்பை இண்டு இடுக்கலாம் கூட்டும்பாங்கல்ல அந்த மாதிரி இதை பட்டுச்சு. அப்படியே வேகமாக 4 வருஷமாக அப்படியே ரொம்ப வேகமாக இருந்தான். இருந்தாலும் அப்போ விட்டக்குறை தொட்டக்குறைன்னு அப்பப்போ பயம் வரும்போது வரும் தெரியுமா சாமி அப்படின்றது. அப்படி 24-25 வயசில் கம்யூனிசம் என் கலட்டை ஸ்கூலில் என் ஸ்கூலில் போய் படித்தோன்னே கம்யூனிஸ்ட் புக்கெல்லாம் நிறைய என் ஃப்ரெண்டு தண்டராஜன் ஒருத்தர் அவர் கூட நிறைய அந்த நாம் தமிழர் கட்சியிலெல்லாம் ஈடுபடுவார். அவர் வந்து எனக்கு நிறைய புஸ்தகத்தை கொடுத்து கம்யூனிஸ்ட் புஸ்தகத்தை கொடுத்தார். எனக்கு சின்ன பிள்ளையிலே என்னை வந்து ரொம்ப பாதித்தவர் தந்தை பெரியாரும் பி ராமமூர்த்தி ரெண்டு பேரும் நிறைய படிச்சிருப்பாங்க. ஏன் இவங்கள மாதிரி நம்மளும் படிக்க முடியாதுன்னு நினச்சேன். ஜீவாவும் கலைவாணரும் தான் எனக்கு வந்து என்னை வந்து எந்த பக்கமும் செல்லாமல் நடுநிலையாக அப்படியே நல்ல பேர் எடுக்கிற மாதிரியாக வாழணுங்கிறத எனக்கு எல்லா தத்துவம் உள்வாங்கிக்கிறது எந்த கட்சியிலையும் சேர்றதில்ல. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேருன்னு பேர் எடுக்கிறது அது முடியவே முடியாது. அது இந்த ஜீவத்தை உள்வாங்குறீங்க, மார்க்சியம் படிக்கிறீங்க, கம்யூனிஸ்டா வாழ்றீங்க, இது அதெல்லாம் தாண்டி இந்த ஜோசியம் இது ரெண்டு முரணா இருக்கையா? அது முரண்கிறது நீங்களா சொல்றீங்க. இப்போ வந்து இப்போ லெனினை பார்த்து கீரோ வந்தார், லெனினை பார்க்கணும்னு வந்தார், உலகம் பூரா கீரோ போனார், கைரேக நிபுணர், அவருக்கு நியூமராலஜி தெரியும், கைரேக தெரியும், எதிர்காலம் உரைக்க தெரியும் அவருக்கு, ஃபோர்டெல்லர். அவர் அவர் போய் லெனினை பார்த்து கையை பார்த்து சொன்னார், லெனின் சிரித்தார், லெனின் கையை பார்த்து சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் அவர் 1916 பார்த்தார் லெனினை, அடுத்த வருஷம் இதே மாதம் தேதியில் நீங்கள் வந்து ஆட்சி உங்களை பிடிப்பீங்க, ஜார் விழுந்துருவார்னார். அதுக்கு சிரித்தார், நீ சொல்கிறது நல்லா இருக்கு ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைனார். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம படிக்கும்போது பெரியார் ஒன்று சொல்லியிருந்தார், தந்தை பெரியார் அவர்கள் விடுதலையில் எழுதியிருந்தார். நான் 67-68 ஞாபகம் இல்லை எனக்கு, விடுதலையில் இதில் எழுதியிருந்தார். அது என்ன உண்மை பத்திரிகையில் நாளி ஜோதிடம் என்று ஒன்று இருக்கிறது, அதை பற்றி நிறைய சொல்லுகிறார்கள். நான் வயதாகிவிட்ட காரணத்தினால் அதை என்னால் ஆய்வு செய்ய முடியவில்லை. நம்ம கழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது அதை ஆய்வு செய்து அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தால் நன்றாக இருக்கும்னு சொன்னார். அது குறித்து பேசியிருக்கார் அவர். அது சொல்லி ஒரு 2-3 வருஷத்தில் அவர் இறந்துட்டார். 3-4 வருஷத்தில் பெரியார் மறைந்து விட்டார். 73 பழைய மினிஸ்டர் ராஜாராம் அவங்க அப்பா ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தார், கஸ்தூரின் பேர் அவர் பேர், பஸ் பில்டர், அவர் மிகப்பெரிய ஆள். அவருடைய மகன் தான் காந்திராம் பேர் இருக்கார், காந்திராமன். அவர் ராஜாராமு, அவங்க அண்ணன் ஜெயசீலன், எல்லோரும் எனக்கு பழக்கம், குடும்பத்தோடு எனக்கு பழக்கம், அவங்க அப்பா எங்கள் மாமாக்கெல்லாம் பழக்கம். அவருக்கு வந்து ஜோதிடத்தில் பெரிய நம்பிக்கை உண்டு, யாரில் அந்த நாடி ஜோதிடத்தில். அதெல்லாம் நான் இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் கேள்விப்பட்டு ஏன் நம்ம இதில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி இறங்கினேன். இதில் தான் இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்தது. எப்போவுமே லெனின் சொன்ன மாதிரி தியரி ப்ராக்டிஸ், நீ உள்ள தியரியை படிச்சுனா ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். அது ஒன்று மட்டும் நடைமுறை ஒன்று மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு 100 பேர் 500 பேர் ஜாதகத்தை பார்க்குறது, அதில் எவ்வளவு சக்ஸஸ் எவ்வளவு சொல்கிறாங்க. ஆனால் என்னதாக இருந்தாலும் ஜாதகம் என்பது எப்பேற்பட்ட ஜோசியராக இருக்காமல் 70-80% சொல்லலாம் மொத்தமாக. ஒரு விஷயத்தில் எப்போ மரணம் அடைவார், எப்போ பதவி ஏற்பாருங்கிறத வேணால் சொல்லலாம், ஆனால் மொத்தமாகவே ஒரு ஆள் அப்படியே கணித்து அப்படியே என்னமோ பயோகிராஃபி எழுதுன மாதிரி யாராலையும் ஜோசியம் எழுத முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்தால் அவன் இந்த பிரபஞ்சத்தை வென்றவன். ஆமாம் இந்த பிரபஞ்சத்தை புறாவே கடவுளுங்கிறான். யார் ஆன்மீகவாதி, இந்த பிரபஞ்சத்தை புறாவே கடவுள் சக்திங்கிறான். உங்களுடைய பார்வை நீங்கள் இறைவன் குறித்து? அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் இதுவரைக்கும் எவனுமே கடவுளை பார்க்கல. சவுண்டை பார்க்குறேங்கிறான், இதை பார்க்குறேங்கிறான், அதெல்லாம் வெளிச்சத்தை பார்க்குறேன். 4300 மதங்கள் இருக்குது இந்த உலகத்தில். இதில் 12 மதங்கள் பெரிய மதங்கள். சாமியை எண்ணி பார்த்தா கூட எனக்கு ஒரு 12 பெரிய சாமி தெரியுது. இவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்களே, இதுனா கட்சியா? நிறைய பேர் பேசுகிறத பார்த்தா எனக்கு இந்த பார்ட்டி மாதிரியே இருக்குது. இப்போ திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழரா, இல்லை மையமா, கமல்ஹாசன் கட்சியா, இப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் மாதிரி என்ன, ஏன் சாமியை போய் கட்சி மாதிரி பார்க்குறாங்க? அந்த மதம் அழிஞ்சிரும் போல இருக்கு, அப்போ அந்த மதத்தினுடைய கடவுள் நான் வீக்கா, ஏன் மதம் பரவுது அப்படின்னா. இப்போ நம்ம இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் ஐம் ஃப்ரம் இட்டாலி, ஐம் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், ஐம் ஃப்ரம் அமெரிக்கா, ஏ ஜெர்மனி, அப்படி தான் பேசுவான ஒழிய நான் கிறிஸ்டியன்னு பேச மாட்டேன் எப்போவுமே. இந்து எவனும் பேச மாட்டேன். இங்கே மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னன்னே தெரியல. இங்கே ஏன் இப்படி சொல்கிறாங்க மதத்தை, ஏன் இப்படி மதத்தை யார் பிடிக்கிறார்களோ அவருக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. யார் ஜாதி அதிகமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, யார் ஜாதி இல்லைன்னு பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. என்னுடைய சொந்த கணிப்பு தவறாக இருக்கலாம், அது நான் எதுவுமே பேசலை. நான் தமிழை பற்றி
மருத்துவத்தை பற்றி பேசுவேன், விவசாயத்தை பற்றி பேசுவேன், சாப்பாடு உடல்நிலை எப்படி இருக்குது, அது தமிழர்கள் உயர்ந்தவர்கள் மூத்த மொழி எல்லாத்தையும் பேசுவேன் நான். ஆனால் ஓவராக தமிழ் வந்து ஓவராக பேச மாட்டேன் தமிழை பற்றி. ஏன்னா நான் தமிழன் தானே, எதுக்கு நான் என்னை பற்றி பேசணும் நம்ம? அதனால் இப்போ நான் மதத்தை மறைக்க மாட்டேன். கேட்டால் நான் கிறிஸ்தவமே, என் கிறிஸ்டியன்ஸ்லாம் மறைக்க மாட்டேன்னா. என் பேர் சொந்த பேர் சுவாட் சாமியல், எங்கள் தாத்தா பேர் சாமியல், என்னை போதர் ஆக்கிறதுக்காக தான் சாமியல் எங்கள் அம்மா அப்பா பேர் வச்சார். நான் உங்களுடைய இந்த பேர் எப்படிங்க நீங்கள்? இது நான் ராஜேஷ் கண்ணா வந்தார்ல 69 ஆராதானாவில், அப்போ நாடகத்தில் நடிக்கும்போது என்னடா பேர் வைக்கலாமேன்னு பார்த்தேன். ராஜேஷ் கண்ணான் பேர் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி ராஜேஷ்குமார்னு பேர் வச்சு. அன்றைக்கி அவர் பேர் வந்தவன் பெருசாக இருந்தார், சரி ராஜேஷ்னு. அதுக்குள்ளே நம்ம ராஜுகுன்னு சார் இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் என்னையா சிவகுமார் அந்த குமார் அதுமாதிரி ராஜேஷ்னு ஐயா சும்மா சுருக்கமாக இருக்கும். மூணு எழுத்து நான் பார்த்தேன், மூன்று எழுத்துன்னு சொல்லுவாங்களே தமிழ் மூன்று எழுத்து, அதனால் ராஜேஷ் மூன்று எழுத்துன்னு வச்சேன். இதில் என்ன கொடுமைன்னா கடைசி வரைக்கும் ராஜேஷ் கண்ணாவை நான் பார்க்கவே இல்லை. அசோக்குமார்லேருந்து ராஜ்கபூர்லேருந்து திலீப் குமார்லேருந்து எல்லாரையும் பார்த்து பேசினேன் நான், ஆனால் இன்னும் கடைசி வரைக்கும் ராஜேஷ் கண்ணாவை நான் பார்க்கவே இல்லை. இது ஒரு ஐரணி. திரைத்துறையில் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கும்போது வீடு முழுக்க சுவரை விட புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்குது. புத்தகங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க. அம்பேத்கர் வந்து 66,000 புத்தகங்களை படித்தா நம்ம கேள்விப்படுவோம். நீங்கள் இவ்வளோ ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வச்சுருக்கீங்க, இந்த புத்தக அறிவு உங்களுக்கு யார்கிட்ட வந்தது, உங்களுக்கு இது எதுக்கு ரோல் மாடல் யார்? எங்கள் அம்மா சொன்னது 7 எனக்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்தாங்க, நல்ல பாம்புன்னு ஒரு புஸ்தகம் தமிழ்வானை எழுதுனது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. நல்ல பாம்புன்னு ஒரு புஸ்தகம் நல்லா படம் போட்டு அதை கேட்டேன், லேனா தமிழ்வான்ற உண்மைன்ட்டார். அந்த வருஷம் தான் வெளிவந்ததுன்னு எங்கள் அம்மா படிக்க சொல்லுவாங்க. அப்புறம் கல்கண்டு கொடுத்து சின்னத்திலாம் படிக்க சொல்லுவாங்க. நம்ம 11 வந்து எனக்கு பெரியார், ராமமூர்த்தி, ஜீவா இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்து இவங்கள மாதிரி ஏன் நம்மளும் படிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாலும் என் மனப்பாட சக்தியும் எனக்கு இல்லைப்பா. எங்கள் அம்மா 8th standard தான் படித்தவங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்பா என்ன படித்தாலும் எனக்கு நினைவில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. நான் வயிற்றில் இருக்கும்போது 272 நாளாக அவங்க என்ன கும்பிட்டாங்கன்னா, என் மகன் அறிவாளியாக வரணும், நினைவாற்றலோடு வரணும், இப்படி தான் கும்பிட்டாங்களாம். கல்வி, செல்வம், வீரம், இந்த மூணுலேயும் கல்வி தான் முக்கியம், வீரமும் செல்வமும் அழிஞ்சிடணும் எங்கள் அம்மா சின்ன பிள்ளைன்னு சொன்னதுனால நான் அந்த படிப்பு படிச்சுக்கிட்டே வந்து அது ஒரு அடிக்ஷன் ஆகிப்போச்சு. அம்மா தான் முதல்ல, ஃபஸ்ட்டு அம்மா, அதுக்கப்புறம் தமிழ்வானே, அதுக்கப்புறம் அண்ணா, அப்புறம் பெரிய அருகிறியாரு இருக்கிற எல்லாரும் வெளியே வரும்போது அது ஆரம்ப அம்மா தான். ஒருத்தர் ஆரங்கத்தில் ஒருத்தர் வயது பக்குவம் வருது இல்லை, நமக்கு என்ன கிடைக்குது அதை தானே பார்ப்போம். அதனால ஒரு 5 காலமாக பார்க்குறோம் அந்த வார்த்தையை, நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம். ஆணவப்படுகொலை நிறைய நடக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் வந்து காதலிக்க மறுத்து அவங்க முகத்தில் வந்து ஆசிட் வீசுறது, பெண்களை வெட்டுவது, தொடர்ச்சியாக இந்த 2018 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பெண்கள் கொல்லப்பட்டாங்க, காதலிக்கல் அப்படிங்கிற குரூப் ரேப்பு, இதெல்லாம் நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? அது என்னன்னா, நான் ஒரு எந்த பெண்ணுக்கிட்டே போய் வழியாக பேச மாட்டேன், யாருக்கிட்டேயுமே. ஏதோ ஒரு சம்மந்தம் இருந்தால் பேசுவேன், அவங்க முகம் கொடுக்கலாம் பேச திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ நான் யாரை நான் விரும்புகிறேனோ அதே அவர்களும் என்னை விரும்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஆணாதிக்கம். விரும்பலைன்னா தூக்கி போட்டு போ. ஒரு ஆண் வந்து சுயமரியாதையோடு வாழ வேண்டும். ஒரு பெண் பேசலைங்கிறதுக்காக தூக்கி எரிஞ்சிட்டு போகணுமே இல்லையா, அவள்கிட்ட போய் கெஞ்சிறது, அவளை லவ் பண்ணுறது, லவ் பண்ணலைன்னு உடனே ஆசிட் அடிக்கிறது, அவளை கொலை பண்ணுறது, எத்தனை பேர் பார்த்துருக்கேன் காலேஜ் முன்னாலே கொலை பண்ணுறது, இதெல்லாம் ஆணாதி ஆண் இனத்திற்கே அசிங்கமாக நினைக்கிறேன். வேணாம், எங்கேயாவது ஒருத்தன் ரேப் பண்ணானா நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ஐயோ நம்ம ஜாதி இப்படி பண்ணிட்டா, என்ன ஜாதின்னு ஆண் ஜாதி, ஆண் இனத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்களே கேவலமாக இருக்கு. ஒரு எனக்கு எதுக்கு போய் அவங்கள போய் கெஞ்சணும்? நீ விருப்பம் இல்லையா? என் கசன் ஒருத்தர் இருப்பார், பொண்டாட்டி யாரையாவது விரும்பிட்டா தூக்கி சூட்கேஸ் வச்சு 10 கையில் கொடுத்து 10,000 போயிட்டு வா, நல்லா இருக்கு. நான் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலில் போய் 14 இருக்கிறதுக்கு தேவையா? நீ இல்லைன்னா என்ன ஒரு பொண்டாட்டி அப்படிமா, அவன் சொல்கிறத நான் அங்கீகரிக்கல, ஆனால் அந்த பாதிசையை நான் ரொம்ப விரும்புகிறேன். விரும்பலாம என்ன கொலை பண்ணுறது? அவன் உரிமை போ, நீ இவ்வளோ உரிமை கொடுக்குற, நீ அதையும் ஏன் கொடுக்கணும்? அப்போ எந்த ஒரு அழகையும் நான் ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் பேர மன்னர்கள் இருக்கக்கூடிய ஏதச்சாதிகார மனப்பான்மை அது. அதை முதல்ல நம்ம ஆண் சமூகம் திருந்த வேண்டும், முதல்ல அது திருந்தணும் நம்ம. அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு இனத்துக்குள்ளே போய் நம்ம செய்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம அவங்கள போய் லவ் பண்ணுறோம்னா அவங்க கொலை பண்ணுறாங்கன்னு ஆணவ கொலையெல்லாம் பேசுறீங்கல்ல, இது செங்கிஸ்கான் காலத்துலேருந்து இருக்கியா? ஒரு குரூப் இருக்குன்னா இன்னொரு குரூப்பில் வந்து பெண்ணை எடுத்துகிட்டு போகிறதான் வலிய சண்டைக்கு போகிறது. அதனால் அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது, பெண் இனத்தை எடுக்கிறது கொள்வது. இவங்கள ஜூலியஸ் சீசர் அங்கே போய் கிளியோபாட்ரா பண்ணலையா? மார்க் ஆண்டனி அங்கே போய் கிளியோபாட்ரா பண்ணலையா? அதனால் அது ஒரு ரோமில் வந்து நிறையா அந்த குரங்குகளோடு பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுறது, இந்த அசிங்கமாக லீலைகளில் ஈடுபடுறத நான் பார்க்கணுன்னு ஒரு அரேபியக்காரன் சொன்னதுக்கே புரூட்டஸ் கொலை பண்ண போயிடுவான். எங்கள் நாட்டிலலாம் அப்படி இல்லைம்மா, பஃபுன்னு ஒரு குரங்கு இருக்கும் தெரியுமா, அதை வச்சுக்கிட்டு. இப்போ இப்படியெல்லாம் ஒரு நாட்டு பற்றி நமக்கு இல்லையா, இனப்பற்று இருக்க வேண்டும். எந்த இனப்பற்று? ஆண் இனம்
நாம் ரோஷத்தோடு இருக்க வேண்டும், எந்த பெண்ணும் நம்மளை கேவலமாக பேசக்கூடாதுங்கிற எண்ணமே இல்லையே. முதல்ல அதை சொல்லித்தரணும். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லேருந்து எந்த மொழி தலைவர்கள் இந்த எல்லாருமே சொல்லணும். நம்ம வந்து நம்ம பயமே இல்லாமல் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நம்மளை அனுமதிக்கணும் அவங்க. ஆமாம், அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பண்ணுறேன்னா நான் யாருக்கிட்டையுமே நான் போய் கேவலமாக நிற்க மாட்டேன், யாரையுமே பேசலைன்னா தூக்கி போட்டு போயிடுவேன் நான். அதுக்காக பெண்கள் அசிங்கப்படுத்துகிறேன்னு அர்த்தம் இல்லை. உன்னை மதிக்கிறேன், என்ன மதிக்கவில்லைன்னா நான் போயிட்டு வான்னு சொல்லு. இதை போய் ஆட்சி அடிக்கிறது கலவு பண்ணுறது தலைவசம் மதியாதேன்னு சொன்ன வீட்டுக்கு மட்டும் இல்லை தனி மனிதனுக்கு. உங்களுடைய அரசியல் இருக்கு பாருங்க, நான் இந்த சாட்டை பார்த்தது உங்களை நான் பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன் நான். ஏன்னா இந்த யங்ஸ்டருக்கு இவ்வளவு அரசியல் அறிவு எல்லாம் சர்வதேச அரசியல் சரி இப்பயும் சரி கிட்டுக்கிட்டு சொல்றீங்க நீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பாராட்டினேன். உங்களை பார்த்ததுலயும் உங்கள்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டதுலயும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.